சுவையான இஞ்சி துவையல் தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஞ்சி துவையல் பண்றதுக்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிருக்கேன், ரெண்டு தக்காளி கட் பண்ணிருக்கேன், இஞ்சி வந்து திருகி வச்சிருக்கேன், இந்த சைஸ்ல இருக்க இஞ்சி வந்து திருகி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து சின்ன துண்டு வந்து புளி எடுத்திருக்கேன். அப்புறம் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்ப வந்து ஒரு கடாயில வந்து நம்ம எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெயை போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம இஞ்சி திருகி வச்சு நம்ம போட்டுக்கலாம். இது இஞ்சி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் புளி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டோன்னா நம்ம வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூவும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி துவையல் வந்து சளி இருமல் இருக்கும் போது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான சட்னி இது. துவையலும் கூட நான் அது மிக்சியில அரைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இஞ்சி துவையல் வந்து மிக்சியில போட்டு அரைச்சுக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். சுவையான இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை வடை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பசங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்கிறோம்ல, அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.